பெருமான் இன்னொரு அற்புதமான ஒரு இடத்தை மாணிக்கவாசக சாமி சொல்றார். பாருங்க, மிண்டிய மாயாவாதம் அதை கண்டிக்கிறார். மாயாவாதத்தை அவர் ஏத்துக்கிறதில்ல மாணிக்கவாசக சாமியை. மிண்டிய மாயாவாதம் அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மீண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் வல்லசுகராயி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தை எல்லா பிறப்பும் பிறந்து என்ன பிறந்து என்னாச்சு இழைத்தேன் எம்பெருமான். பாருங்க, அந்த இழைத்தேன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். உயிர் இழைச்சு போகுதுங்கிறார். ஏன் உயிர் இழைக்குது? வேதாந்தம் சொல்ற மாதிரி, அவங்க நம்புற மாதிரி, ஒரு பிறவிக்கும் மத்தியில நம்ம தூங்கினா உடம்பு ஆரோக்கியம் அடையுது, வளருது இல்லைங்களா? அந்த மாதிரி உயிர் அவங்க வளருன்னு சொல்றாங்க. வளராது. ஏன்னா உயிர் ஒளிப்பொருள். தூக்கம் என்பது மரணம் என்பது இருள். அந்த இருள் என்ன செய்யும்? உயிரை சிதைக்கும். அதனால தான் இழைத்தேன் என்று சொல்லுகின்றார். அதனால தான் திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்வார் நமக்கு, திருவள்ளுவர் சாமி துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் அப்படின்னு சொல்வார். வள்ளல் பெருமான் தூக்கம் வேணாம்பார். ஒரு மணி நேரம் தூங்கினாதான் 1000 ஆண்டுகள் வாழலாம். துஞ்சாத நிலை என்று சுத்தா சன்மார்க்க சூழலை உண்டு என்று நம்மை நஷ்டம் செய்யும் 1/4 தூக்கம்னு சொல்வார் இல்லைங்களா. அப்போ இந்த ஒளிப்பொருள் உயிர், அந்த ஒளிப்பொருள் பிறந்து பிறந்து இழைச்சிக்கிட்டே வருது, உயிர் இழைச்சிக்கிட்டே வருது. ஆனால் உயிரை வளர்க்கணும். ஏன் வளர்க்கணும்? உயிர் வளர்ந்தாதான் அதனுடைய ஆற்றல், அந்த உயிர் ஆற்றல் அதிகமானதான் நம்ம ஆன்மாவை பார்க்க முடியும், கடவுளை பார்க்க முடியும், கடவுளை அடைய முடியும், கடவுள் நிலையில் வாழ முடியும். ஏகப்பட்ட ஆற்றல் வேணும். அந்த ஆற்றல் குறையவே கூடாது, ஆற்றல் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். உயிராற்றல் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்கே எந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் வேணும் இல்லைங்களையா. ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் இல்லாமல் இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லாமல் ஒரு வீடு வாங்க முடியாது, ஒரு 1 கோடி ரூபாய் இல்லாமல் ஒரு பங்களா வாங்க முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சத்தையே வாங்கணும்னா எவ்வளோ வேணும்? அதுதான் கடவுள் நிலை. அந்த பட்டமே வேணும்னு வளையல் பெருமான் காட்டுறார். முடியும்னு சொல்கிறார், செஞ்சு காட்டினார். அப்போது நமக்கு எல்லையற்ற ஆற்றல் வேணும். எந்த விதத்திலையும் இந்த உயிராற்றல் குறையவே கூடாது. அதான் ஓங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உயிர் என்பது ஓங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இவ அதையே சொல்கிறாரு, என்றும் இரவாது ஓங்கும் வடிவம் பெற்ற என்ன வளையல் பெருமான் சொல்கிறாரு. ஆக இந்த உயிரானது ஓங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இறந்து அதே வார்த்தை இழைத்தல சொல்றாரு பாருங்க, இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும் இந்த உடலையே இயற்கை உடலாக ஆக்குவாய் என்று சொல்வார். அப்போ இத கதியுடல்னு சொல்றார். என்றருள்வாய் காற்றால் ஆகிய உடலை கதியுடல் ஆமாறே என்று சொல்வார். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அப்போ உடம்பு வரும் வகை நம்முடைய கையில் இருக்கின்றது, உயிர் வரும் வகை நம்முடைய கையில் இருக்கின்றது. உடலையும் உயிரையும் இணைத்து உயிருடலாக்குவது சுத்த சன்மார்க்கத்தினுடைய யோகம், ஞானம், விஞ்ஞானம். அதற்கு பிறகு அடுத்த நிலை தான் அருள் வடிவம். வழியாக வடிவதுவே அருள் வடிவு, ஞான ஒளி தேகத்துக்கு போவது. இது உலகத்தில் வேறு யாரும் சொல்லாதது எனக்கு தெரிஞ்சு. இருக்கலாம், எனக்கு இந்த 60 ஆண்டுகள் ஆராய்ச்சியில் எனக்கு எங்கேயும் படலை. இருக்கலாம், சரி. அப்போது இந்த பிரணவ தேகத்துக்கு அப்பால், உயிருடலுக்கு அப்பால் அருளொளி தேகத்தை பற்றி வளல் பெருமான் நமக்கு சொல்கின்றார். அது முழுக்க முழுக்க ஜீவகாருண்யம் கணிஞ்சு அருள் நிலைக்கு வந்தால் தான் முடியும்னு சொல்கிறார். மாணிக்க வாசக சாமி இந்த வான்தேகத்தை பக்தியிலே அடைஞ்சிடறார். பக்தியிலே அவருக்கு ஊன் உருகுது, உள்ளொலி பெருகுது. ஆண்டவர் வந்து அவரை அடிச்சிக்கிட்டு போயிடுறாரு. ஆனால் இங்கே வளையல் பெருமான் அருள் நிலைக்கு வந்தால் தான் அருளொளி உடல் உனக்கு கிடைக்கும் என்று வளையல் பெருமான் நமக்கு சொல்கிறார். அதாவது பக்தியும் வேண்டும், ஜீவகாருண்யமும் வேண்டும். அது எப்படி பெருமான் சொல்கிறார்னா, என் மார்க்கம் இரவாது சன்மார்க்கம் தோழின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னால் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் என் மார்க்கம் இரவாது சன்மார்க்கம் தோழியும்பார். ஈரம்னா ஜீவகாருண்யம், அன்புன்றது பக்தி, இறைவன் பாலில் பக்தி. ஆக இந்த ரெண்டும் உயிரை எப்பவும் வளர்த்துக்கிட்டே இருக்கும். அது கணிஞ்சி நிறைவடைகின்ற பொழுது, அருள்நிலைக்கு வருகின்ற பொழுது ஆண்டவன் உடம்பிலே இறங்கி உங்களுடைய உடலை, மனதை, ஜீவனை, ஆன்மாவை அருட்பெரும் ஜோதியாக மாற்றி கொடுப்பான். 1874 ஆண்டு தைப்பூச தினத்தன்று
வள்ளல் பெருமானுக்கு நடைபெற்றது இதுதான். இது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த இளைத்தல் என்கின்ற ஒரு உயிர் இளைத்தல் என்பது என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த மருந்து அர்கியஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா, வைட்டல் ஃபோர்ஸ் சொன்னேன். இது மருந்து மட்டுமல்ல ஆன்மீகத்துக்கும் பயன்படும் என்றும் சொன்னேன். இதுக்கு பெருமான் ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சொல்றார். என்னென்னா, சித்துருவான மருந்து என்பார். மருந்து என்றே ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். அதில் பார்த்தீங்கன்னா, சித்துருவான மருந்து, ஜடப்பொருளில் தானே எல்லாம் ஆயிருக்கு மருந்துகள்லாம். இது எப்படி இவர் சித்துன்னா உயிர், சித்துனா அறிவு, எப்படி அறிவுள்ள மருந்து உயிருள்ள மருந்துன்னு இவர் சொல்கிறாரு என்று நமக்கு சந்தேகம் வரும் இல்லைங்களா. சித்துருவான மருந்துன்னு இது கடவுளை சொல்கிறாரு, கடவுளே மருந்தாக இருக்கின்றான், அவனுக்கு எல்லா அறிவும் உண்டு எல்லா உயிரும் உண்டு, இப்படி தான் காலங்காலமாக நம்ம உரை எழுதிக்கிட்டு வர்றோம். ஆனால் சித்தர் நெறி என்னன்னா குரு மருந்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ ஒரு மருந்தை குரு மருந்து ஆக்கணும், அந்த குரு மருந்து ஆக்கிட்டா அந்த குரு மருந்தில் ஒரு சிட்டிக்கை எடுத்து போட்டு ஒரு டன் மற்ற மருந்துகள் போட்டு கலக்குனீங்கன்னா அந்த ஒரு டன் மருந்தும் குரு மருந்து ஆகிடும், சித்திருவான மருந்து ஆகிடும். சித்திருவான மருந்து உயிருள்ள மருந்து இருந்தால் தான் அந்த மருந்து உள்ளே போய் வேலை செய்யும். சரி, இந்த சித்திருவான மருந்தை எப்படி அதிகாலத்தில், அதிகாலம் என்ன சமீப காலம் வரைக்கும் சித்தர்கள் செய்தார்கள் என்றால், ரெண்டு விஷயங்கய்யா. மூலிகைகளில், குறிப்பாக காயசக்தி மூலிகைகளில், சஞ்சீவி மூலிகைகளில் இருக்கின்ற அந்த உயிர் ஆற்றலை, வைட்டல் ஃபோர்ஸ், அதை எடுத்து அந்த மருந்துக்கு கொடுத்தாங்க. ரெண்டாவது என்ன செய்தாங்கன்னா, இவங்களுடைய உயிர் ஆற்றலை, அறிவை அந்த மருந்துக்குள்ளே புகுத்தினார்கள். எப்படின்னா அரைப்பாங்க, அரைச்சி நானோ பார்ட்டிகள் வர்ற வரைக்கும் அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க லட்சக்கணக்கான முறை. அதை சொல்லி எப்படி அரைப்பாங்கன்னா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் அருட்பெருஞ்சோதி, இப்படி ஏதாவது மந்திரம் சொல்லிக்கிட்டே அவங்க அரைப்பாங்க. அப்போது இந்த மருந்து, இந்த மந்திரம், இவர்களுடைய கவனம், இவர்களுடைய அறிவு எல்லாம் அந்த மருந்துக்குள்ளார போகுது. ஒரு லட்சம் தடவை மந்திரம் சொன்னால் அந்த பொருள் என்ன, அங்கே மந்திர சித்தி அடைஞ்சிடும். ஆக அது மருந்து மட்டுமல்ல, அது மந்திர சித்தியான ஒரு ஞான பொருள். இப்படி அதுக்கு உயிர் விட்டுவாங்க. அவ்வாறு உயிர் விட்டுகின்ற பொழுது தான் சித்திருவான மருந்து அது ஆயிடும். நாங்கள் வேதாந்தம் படித்தப்போ எங்கள் குரு என்ன சொன்னார்னா, காதில் வந்து ஓதுனார் அகம் பிரம்மாஸ்மி, இதை வந்து ஒரு கோடி தடவை சொல், உணர்ந்து சொல், சும்மா வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்காத, மெக்கானிக்கலாக எந்திரகதியில் டேப்ரகார் சொல்கிற மாதிரி சொல்லாத, உணர்ந்து சொல், ஆமாம் நான் ஆண்டவனுடைய பிள்ளை தான், நான் ஒரு நாளைக்கு பிரம்மம் ஆவேன் என்ற உணர்வோடு ஒரு கோடி தடவை சொல்லுடா என்று எங்கள் குருநாதர் சொன்னார். ஆக இந்த மனசு முதல்ல சித்துருவாகுதுங்க நமக்கு. ஒரு கோடி தடவை ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த மந்திரத்தினுடைய பலன், அந்த மந்திரத்தினுடைய அமைப்பு, அந்த மந்திரத்தினுடைய ஒளி ஆற்றல், அதனுடைய அர்த்தம் எல்லாம் சேர்ந்து இந்த மனசில் வேறு எண்ணமே வராது, வேறு எண்ணமே வராது. இந்த ஒரே ஒரு எண்ணம் தான் திரும்ப திரும்ப வரும். சும்மா இருந்தீங்கன்னா கூட அதுதானா ஓடிக்கிட்டே இருக்கும் மந்திரம். ஆக இந்த மருந்தையே சித்துரு ஆன மருந்தாக ஆக்குவது தான் சித்தர் நெறி. ஆயுர்வேதத்துலேயும் அப்படி தான், அவங்களும் போட்டு கல்வெத்தில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ எந்திரங்களில் பண்ணுறாங்களாம். இந்த எந்திரங்களில் இது சித்திருவான மருந்து ஆகுமான்றது எனக்கு அடியானுடைய அறிவுக்கு எட்டலை. எல்லாமே பழமை எல்லாம் போய் புதுமைன்ற பேரால் எல்லாம் எந்திரமதியாக மயமாக ஆகிட்டுருக்கு. இது எவ்வளோ தூரம் எங்கே கொண்டு போய்விடுன்னு எனக்கு தெரியல. மருந்துகள்லாம் வேலை செய்யாததுக்கு இது ஒரு காரணமாக சில பேர் சொல்கிறாங்க. சரி, அது இப்போ நமக்கு வேண்டாம். ஆக நம்முடைய இன்றைய பாடங்கையா, உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகை அறியீர். அப்போது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சாமி சொல்கிறது. எப்படி உடம்பை வளர்க்கறது, எப்படி உயிரை வளர்க்கறது? இந்த உடம்பிலே அமுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் பெருமான் சொல்லுவார். புறப்புற அமுதம் வியர்வைன்னு சொல்வார். அப்போது புறம் என்பது இது உடல், புறப்புறம் என்பது உடல், புறம் என்பது மனம். அந்த மனசில் புற அமுதம் உற்பத்தி ஆகும். அப்புறம் அகப்புற மருந்து என்பது ஜீவன், அந்த ஜீவனில் அமுதம் உற்பத்தி ஆகணும். அகம் என்பது ஆன்மா, அந்த ஆன்மாவில் அமுதம் உற்பத்தி ஆகும். இதை கடந்து இறைவனே உள்ளே இருந்து அருள் அமுதத்தை கொடுப்பான். ஆக இந்த ஐந்து அமுதங்களும் உற்பத்தி ஆவதற்கான இடம் எதுங்க, இந்த உடம்பு தான்.
இந்த உடம்பு அந்த அமுதங்களை கொடுத்தாதான் இந்த உயிர் வளரும், இல்லைனா வளராது. அதில் கூட பாருங்க மூணு புறம் வரும், புறப்புறம் புறம் அகப்புறம், இந்த மூணுலேயும் ஜடப்பொருள் இருக்கு. அகம் என்கின்ற இடத்துக்கு வருகின்ற பொழுது தான் தூய்மையான உயிர் மட்டும் இருக்கு. அங்கே அனகம் என்கின்ற இடத்துக்கு போகும்போது இறைவனுடைய தன்மை பேரமுதம் வந்துடுது. ஆக இந்த ஐந்து அமுதங்களும் இந்த உடலில் நாம் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் எல்லா யோகங்களும் எல்லா ஞானங்களும் எல்லா தியானங்களும் எல்லா தவங்களும் ஜீவகாருண்யம் பக்தி எல்லாமே எத்தனையோ வழிகள் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் போற காரணம் இந்த உடம்புல அந்த அமுதங்கள் எல்லாம் உற்பத்தி ஆவதற்கு. அவ்வாறு உற்பத்தி ஆனால் இந்த உயிர் என்ன செய்யும்? உயிருக்கு உணவு அமுதம்தான், அமிர்தம்தான், அதை உண்டு அந்த உயிர் வளரும். எந்த அளவுக்கு அது வளருதோ அந்த அளவுக்கு ஆயுள் அதிகம். அது மட்டும் இல்ல, அது எந்த அளவுக்கு வளரும்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு, அக வடிவு இங்குதானே அனக வடிவாகுங்கிறார். இந்த பிரபஞ்சத்தை விட அதிகமாக வளரும்னு சொல்றார். இதெல்லாம் நம்புறதுக்கே நமக்கு முடியாது. ஆனால் அவர் சொல்றது வந்து இன்னும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான செய்திகளை சொல்றார். இறைவனுடைய படைப்பில் எதுவும் சாத்தியமே, என்னுடைய சிற்ற அறிவை வச்சு அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். சம்டைம்ஸ் ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. உண்மை என்பது புனைகதையை விட ஒரு நாவலை விட வியப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வாழ்க்கை, அப்படி தான் இறைவனுடைய படைப்பு. அது அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே என்ற பாட்டில் வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி எல்லா அற்புதங்களிலும் பேரற்புதம் இந்த படைப்பு தான். அதனால தானே பெருமான் சொல்கிறார், அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எழுதினேங்கிறார். அவருடைய கண்ணில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா கோடிக்கணக்கான அண்டங்களை பார்க்குறார். அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எழுதியே அறிந்தே நங்கை கனி போல் அவற்றில் உள்ள செய்தியே, அங்கே இருக்க என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேங்கிறார். உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனியை வச்சு இப்படி பார்க்கலாம், கண்ணாடி தேவையில்லை, அந்த மாதிரி தெளிவாக நான் பார்த்தேன்கிறார். அடுத்த வரியில் சொல்கிறார், பிண்டகோடி முழுதும் காண பெற்று நின்னையே பேசி பேசி வைக்கின்றன் இறைவா, உன்னுடைய பேராற்றல் எவ்வளவு இருக்குது, படைப்பு இருக்குது, அதை நான் வியந்து போகிறேன் சொல்லிட்டு அந்த இறைவனை மட்டும் வியக்கலை. அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? நம்ம உள்ளார இருக்கிறான். பேசி பேசி வியக்கின்ற இப்பிறவிதன்னையே, இந்த மனித பிறவியில் தான் இது சாத்தியம், மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. ஆக இந்த பிறவியில் இருக்கின்ற இந்த அதிசயமான ஆற்றலுக்காக உன்னை நான் வியந்து போற்றுகின்றேன், பாராட்டுகின்றேன் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அன்மனைய சகோதர சகோதரிகளே, இது வந்து ஒரு கடல். வள்ளல் பெருமானுடைய திருவருப்பா, அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் பொது, எல்லோரும் சென்று அடைய வேண்டிய புருஷார்த்தங்களில் இறுதி லட்சியம் எல்லாவற்றையுமே பெருமான் சொல்லியிருக்கார். அதை எல்லாரும் அடையலாம், நாலு பேர் மட்டுமல்ல, யோகிகள் ஞானிகள் மட்டுமல்ல, யார் வேண்டுமானாலும் அடையலாம் என்பது தான் இது ஜனநாயகவாதி, இவர் ஆன்மீக ஜனநாயகவாதி. அதற்கான வழிவகைகளை விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறார். ஞானன்றது என்னங்க, யார் செஞ்சாலும் ஒரே பலனை கொடுக்கணும், நான் செஞ்சேன் எனக்கு இந்த பலனை கொடுக்குது, நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் என்பது தான் வள்ளல் பெருமானுடைய வாதம் இதில். ஆக யார் வேணால் செய்யலாம், செய்கிற அளவுக்கு பலன் கிடைக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.